அன்பாயிரம் நீங்க கத்தி நான் கத்தி நடத்துவா அவரவர் விருப்பம் மனசாட்சி நடக்கும் போல
அப்படி பெருமையாக நான் என்னுடைய தந்தை யார் தெரியுமா? யாருங்க? சந்தன மகாராஜன். உங்க தந்தை அவருடைய மனைவி பகிரதி என்று சொல்லக்கூடிய கங்காதேவி மனைவி. இருக்கட்டுங்க. அப்படி பெருமையாக பிறத்தோம் இருந்த போதிலும் நான் இப்பொழுது எங்க இருக்கிறேன்? எங்க இருக்கின்ற அஸ்தினாபுரம். உண்மை இந்த அஸ்தினாபுரத்திலே பெருமையாக வாழ்ந்து வர்றோம். ஆமா, ஏதோ ஒரு குறையும் கிடையாது. குறையில்லை. ஏனென்றால் ஆணி வேறாக வாழ்ந்து வர்றேன் நான். ஆமாங்க, எங்க இந்த குளத்துல. ஆமா, ஆமா, அஸ்தினாபுரத்திலே ஆணி வேறு. நீங்க தாங்க. என்னுடைய வயது 886 வயது. சில மாதம், ஆமா, சில வாரம், வாரங்கள், சில நாட்கள், நாட்கள், சில வினாடிகள். ஆமா, கடந்து கொண்டே போகிறது. இப்படி போய்கொண்டே இருந்தாலும் நான் என்னென்ன செய்திருக்க தெரியுமா? என்ன செய்திருக்கேன்? இப்படி வயது போகிறது பெருசு இல்ல. வயது கேட்ட நிதானம், நடவடிக்கை நிதானம் இருக்கும். நிதானம் இருக்கணும். அப்படி அவர்கள் கருவிலே உதித்த என்னுடைய பெயர் தெரியுமா? என்ன பெயர்? முதலிலே காங்கேயன் என்ற நாமதேயம். அதன் பிறகு நான் பீஷ்மம் பெற்றேன். நீங்க மூவாசை உலகிலே என்னென்ன? பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை, மண்ணாசை. இந்த மூவாசையும் துறந்து நான் பீஷ்மத்தை வாங்கியதனாலே பீஷ்மாச்சாரி. மூன்று ஆசை இல்லை. சந்தோஷமான விஷயங்க இந்த உலகத்துல வாயத்துக்கே அந்த மூணு விஷயம்தான். அது இல்லடா சந்தோஷமா இருக்கலாம். அப்படி இருக்க பெருமையோடு வாழ்ந்து வருகின்றேன். பாண்டவர்களும் எனக்கு யார்? பேரப்பிள்ளைகள். துரியன்மார்கள் பேரப்பிள்ளைகள் தான். ஆனால் ஒரு கொடியில் வந்த மலர்கள் விரோதப்பட்டு விட்டு தனித்தனியாக இருக்கின்றதுகள். இது என்னால் முடிந்தவரை சொல்லி பார்த்தேன். ஒரு நேரத்தில் என் தந்தைக்கே திருமணத்தையும் செய்து வைத்தேன். அதெல்லாம் நமக்கு இப்ப தேவையில்லை. நம்ம வந்ததை பார்க்கணும். ஆமாங்க ஐயா. அப்படி இருக்க என்ன செய்யணும்? பேரப்பிள்ளை அழைத்தான். தாத்தா வயசு நீ மட்டும் வந்து நினைக்கிறேன். தாத்தாக்கு 886 வயது. வயது முதிர்ந்த வரடா. தாத்தாக்கு 886 வயது. ஆமா, செத்துட்டா கூத்து வைப்பியா? என்னடா சொல்லுகிற? உங்க தாத்தா செத்துட்டா கூத்து வைப்பியா வைக்க மாட்டியா? யாரு சொல்லுகிற? எங்க தாத்தா வந்து சாவரத்தாவது. யாருமே தாத்தா 40 வயசு அவரு செத்து போட்டான். அவருக்கே கூத்து வச்சேன்.
பெருமையே தனி பெருமையடா. இந்த ரோபோ போல வர தாத்தா எல்லாம் ஏன் வச்சுக்கிறேன் தாத்தா? எங்க தாத்தா நடிகன் இவ்வளவு பெரிய பணக்காரன்ற? ஆமா, ஒரு 100 ரூபா குத்தாத அந்த மெயில் எடுத்தாலிய சரி வாங்கட்டும். இருந்தாலும் தாத்தா தாத்தா வாருங்கள் வாருங்கள் அமருங்கள் தாத்தா. தாத்தா எங்க தாத்தா அமரக்கூடிய வாரத்தை பாத்தியா? சிம்மாசனம் இது முக்காசி பேரும் ஒரு கம்பீரா. எவ்வளவு அழகா இருக்குது பாருறா. பச்சமா கோயிலுக்கு இது பாரு. இந்த வாமுனி கத்தி இப்படி கழிச்சு அங்கெல்லாம் போக கூடாது.
இவருடைய தாயும் என் சொல்றது நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அப்படி கரு ஊற்றிருந்தால் கரு கலைந்தது. ஆமா, 100 குடத்துல எடுத்து வைத்தார்கள். வைத்த போதிலே வைத்த பிறகு அதற்கு அதற்கு ஒரு தீபம் ஏற்றி வைக்கிறாங்க. ஆமா, ஒரு கலசத்துக்கும். இப்ப கோழி அடை வச்சாக்க அங்க பாத்தியா ஒரு வெளிச்சம் வைக்கிறாங்க. அது மாதிரி என்ன செய்தார்கள், என்ன முட்டை வச்சுட்டா தாய் கோழி இருக்கும். ஆமா, கரண்ட் வச்சுட்டாங்க. ஆமா, அதற்கு ஒரு தீபம் தீபம் இருக்கும். தன்மையாக இவன் முதல் முதல்ல பிறக்க போறான். ஆமா, இவன் பிறக்கிற நேரம் என்னன்னா கெஜி நடக்கு தெரியுமா? அஸ்தினாபுரம் இருள் அடைஞ்சது. கோவார கைத கத்துது கத்துது, புள்ள நாரி அழுகுது அழுது, இந்த பேய் பிசாசுகள் கத்துது போயிருங்க. அந்த மாதிரியா போறது. அந்த நேரத்துல கிருபாச்சாரியர் அழைத்து கேட்டு பாக்குறாங்க, இவன் பிறக்கிற நேரம் இந்த நாட்டுக்கே அதோ கத்தி நாடே அழிஞ்சுதான் போவோம் அப்படி என்று அந்த நேரத்திலேயே குறிப்பிட்டார்கள். ஆமா, அதுக்கு தன்மையாக இவனுக்கு பேர் சுட்டு வேத எதனா கூடாதா? இவனுக்கு பேர் என்ன? துரியோதனன். அந்த துர்புத்தி படைத்த துரியோதனனா முத முதல்ல வந்து உதித்தான் இந்த கெஜி ஆகிட்டான். நாட்டை கெட்டுதான் போயிருக்குது. என்ன பண்றது? போனா போது போக முடியுது. அப்படி வந்த கண்ணனுக்கு நாடு கொடுக்க மறுத்து முத்தத்திற்கு கரம் தட்டி விட்டு, நான் வாயணும், நான் நல்லதானே இருக்கணும். இந்த அவதி என்னும் 56 குணத்தையே பெருமையோடு அரைச்சிட்டு வரக்கூடிய ஆளியா தாத்தா, இதே மாதிரி என்றது நான் வாழ உன்னை எதற்காக அழைத்திருக்கிறேன்? சரி, நீ வாழணும். ஆமா, அதுக்கு வந்த கண்ணனுக்கு கரம் தட்டி விட்டு புத்த நாள் துவக்க வேண்டும். அதற்கு ஒரு நல்ல நாளை பார்த்து சொல்ல வேண்டும். நல்ல நாள் சாய்ஸ்திரம். ஆமா, செத்து போனமா? சரி, ஏங்க நல்லவளா செத்துட்டாங்களே, இந்த பேர் படுபா விலைய சாவாதுக்குறானுங்க. நல்ல மனசா சொல்லணுமா? ஆமா தாத்தா.
பைத்தியக்காரன் ஆயிடுவான் கொஞ்ச நேரத்துல. எனக்கு எப்பயோ தெரியும். கூட போது வயசான காலத்துல என்ன சொன்னாரு தாத்தா? இரு அஜில் பட தாத்தா இங்கமா பேபிடாத. உன்னாவிடமாக இருந்து வரக்கூடிய வார்த்தை யாராவது என்னை மென்மேலும் வாழ்த்த வேண்டும். பட்டி மக்களாகிய அந்த இவர்களும் அடியோடு மாள வேண்டும் என்று உரைத்தேன் அல்லவா? எனக்கு ஆவாது மாதிரி சபி சொல்ற ஏனென்றால் எதிரிடத்தில முக்கியமான வேலை இருக்குது. என்ன வேலை? இது பந்தயம் கெளிக்கணும்னு சொன்னனே. ஆமா, அது என்னன்னு கேக்குறியா? எதிரி ஆச்சாவே அண்ணவனோ நமக்கு எதிரி. அந்த கண்ணனிடத்தில நான் போட்ட பந்தயம் கெளிக்க வேண்டும் அல்லவா? அதனால அது போடு. பார்த்தையா? அப்படி ஏற்றிய தினத்திலே வந்தாரே அந்த எதுகுலவாசியாக விளங்கக்கூடிய கண்ணன் பகவான் அண்ணவன் இடத்திலே கை போட்டிய சும்மா அந்த பந்தயம் நான் கெளிக்கணும் தாத்தா. ஆமா, அதுக்கு ஆமா அதுக்கு ஒரு ஆளு கேக்குறேன். அது அதுக்கு தகுந்த மாதிரி தள்ளு தாத்தா. இந்த பக்கம் வந்துடும், அந்த பக்கம் சரி. தெரியும் அண்ணவருக்கு நான் உரைத்தது கிடையாது. நல்லதா கெட்டதா என்பது தெரியாது. வெட்ட போற.
தாத்தா சொல்ல வர்றாரு, முதல் நிதானமா கேளு. நல்லா சொல்ல, என்ன சொல்ல? ஆத்திரக்காரனுக்கு அப்படி என்ன வரோ எனக்கு கேட்டு எதிராளி சத்ராதி பகையாளி யாரா இருந்தாலும் சாஸ்திரத்தை போய் கேட்டா சொல்லணும், சொல்லிதான் சொல்லுவாங்க. பொது அதை மறித்துட்டா நீ போய் கேட்டினா உங்களுக்கு ஆஸ்தி எல்லாம் அடைய போய் செய்வான் செய்வான. எத்தனையோ கொடுமைகளை செய்ய அவன் போய் கேட்டா நல்லது சொல்லுவான தாத்தா. ஜாக்கிரதையா போய் வா, அங்கே உனக்கு பீமனை பார்த்தா ஆகாது. சரி வாங்கட்டும், அண்ணன் வருவா நமக்கு எதிரியாச்சு. எதிரி இடத்திலே சென்று கேட்டால் குறையோடு சொல்வானா? நான் செய்தது கொஞ்சம் நினைங்க, பாண்டவரை கொள்வதற்காக எத்தனையோ கொடுமை செய்த, இப்ப அவன்கிட்ட போய் சாஸ்திரம் கேட்க போறோம். அவன் சொல்லுவானான்னு கேட்டேன். தாத்தா என்ன சொல்றாரு? சாஸ்திரம் பொது செய்த கொடுமைகள் அத்தனையும் அறவே மறந்தான் சகாதேவன். சென்று அன்னவிடத்திலே கேட்டால் உள்ளதை ஒளிவரவில்லாமல் தெளிவாகத்தானே, நீ குறித்த நாளை நேரத்தை கணிதத்தை பார்த்து பெருமையாக உரைப்பான் என்று தெரிவித்தார். முள்ளு முள்ளால் தான் எடுக்கணும். தாத்தா சொன்னது தப்பா இருக்குமா? பாண்டவர் சாவடித்து பாண்டவர்கிட்ட போய் கேட்கணும். ஆகையால் பொழுது நாம் செல்ல வேண்டும். புறப்படு, புறப்படு. கண்டன